தலையை எடுப்பான் கண்ணை கட்டி போகும் கபடதாரி ஜனவரி இருபத்தி எட்டு முதல் விஜய் டிவில பிரபலமான நிறைய ஷோஸை டிரெக்ட் பண்ற பிரதீப் மில்ராய் அவர்கள் இப்போ பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை ஷேர் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் குழந்தைய நாங்கள் ஒரு சவுத் இந்தியாவோட பிக்கஸ்ட் அவார்ட் நைட்டை தொகுத்து வழங்குறதுக்கு கூப்பிட்டு வந்தோம் பிலிம் சவுத் அவார்ட்ல அந்த பொண்ணு அந்த என்டையர் மூவி இண்டஸ்ட்ரியுமே அவங்களோட ஸ்டைல் மூலியமா ஈர்த்தாங்க அதோடு மட்டுமில்லாம ஒரு சின்ன ஒரு பிரேக்கிங் ஸ்வெட் கூட இல்லாம சின்ன ஒரு தடுமாற்றம் கூட இல்லாம அந்த பொண்ணு அந்த ரொம்பவே சூப்பரா தொகுத்து வழங்கினாங்க அவங்க வேற யாருமே கிடையாது டிடி மட்டும் தான் டிடிக்கு ஒரு மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் அப்படின்னும் வேற எந்த தொகுப்பாளனையுமே அந்த சின்ன வயசுல அவ்வளோ அழகா அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்க முடியாது அது டிடியால மட்டும் தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியிலையும் மீடியா இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு சின்ன பொண்ணு அந்த ஒரு பெரிய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினது அதுதான் முதல் முறை அப்படின்னு டிடியை பத்தி ஒரு சுவாரஸ்யமான டிடியோட ஆங்கரிங் லைஃப் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அதே மாதிரி அவர் ஒரு போட்டோவையும் தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காருங்க அந்த போட்டோல டிடி நைட் ட்ரெஸ்ல ஒரு குட்டி பொண்ணா கியூட்டா அந்த தூண பாத்துக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க இந்த போட்டோவை மென்ஷன் பண்ணியும் பிரதீப் அவர்கள் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிருக்காரு அது மார்னிங் டைமுங்க அந்த மார்னிங் டைம்ல ஈவெண்ட்டுக்காக நாங்கள் கூப்பிட்டு போகும்போது தான் அந்த போட்டோவை கிளிக் பண்ணோம் அதே மாதிரி டிடி அதில் மேக்கப் இல்லாம ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு அழகா இயற்கையான ஒரு அழகோட உட்கார்ந்து டிடி மேக்கப்பே இல்லைனாலும் தான்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த போட்டோவை பார்த்து ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க சட்டன் மெமரிஸ் இன் லைஃப் ஆர் பிரைஸ்லெஸ் அப்படின்னு அவர் ஷேர் பண்ணியிருக்காரு பிரதீப் மில்ராய் அவர்களோட இந்த போஸ்ட பார்த்த டிடி எனக்கு சந்தோஷத்துல வார்த்தைகளே வரலைங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஏன்னா இதை பத்தி நீங்க என்னைக்குமே என்கிட்ட சொன்னது கிடையாது நான் எப்படி ஹோஸ்ட் பண்ணேன் அப்படிங்கறத அந்த ஈவென்ட் டைம் அப்போ கூட நீங்க சொன்னது கிடையாது ஆனா இப்போ எனக்கு நீங்க இதை பத்தி சொன்னது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு லவ் யூ பாஸ் லவ் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க நியர்லி இருபத்தோரு வருஷம் கழிச்சு இந்த காம்ப்ளிமெண்ட்டை நீங்க இப்போதான் கொடுத்துருக்கீங்க ரொம்பவே தேங்க்ஸ் பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இட் மீன்ஸ் த வேர்ல்ட் டு மீ

ஜிடி அவர்களை பத்தி சொல்லும்போது நீங்க ஒரு ட்ரெண்ட் செட்டர் அதே மாதிரி ட்ரூலி இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காங்க கலக்கப்போவது யாரு ஷோ ஹோஸ்ட் பண்ண ஸ்ரீரஞ்சினியும் இத பத்தி ஒரு கமெண்ட் பண்ணிருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஓ மை காட் திஸ் இஸ் ரியலி பிரைஸ்லெஸ் டிடி நீலகண்டனக்கா யூ ஆர் அன் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த போஸ்ட் பத்தி ஆர்த்தி அக்கா என்ன சொல்லிருக்காங்கன்னா டிடி பிறவியிலேயே திறமையான ஒரு பொண்ணு அந்த வயசுல அந்த பொண்ணை நம்பினார் பாத்தீங்களா பிரதீப் அவர்கள் அவர்தாங்க குயின் மேக்கர் நீங்க ரெண்டு பேருமே திறமையானவங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இது தாங்க இப்போ இணையத்துல பரவலா பயங்கரமா பேசப்பட்டுகிட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க டிடி அவர்களோட ஹோஸ்டிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் உங்களுக்கு எது டிடி கிட்ட ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல ஏன் கூட கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான சினி தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சினி உலகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க மிகவும் அதிகமாக போதைக்கு அடிமையானவர் ஆனந்த் பாபு சிகிச்சை போடுற அளவுக்கு போயிடுச்சு இல்லற வாழ்க்கையும் அவருக்கு வந்து சக்சஸ் அமையல தமிழ் சினிமாவில் ஜெயிச்சா நாலு படம் வரும் தோத்தா இருக்கிற நாலு படத்தை கண்டினியூ பண்ண மாட்டான் டிஸ்கண்டினியூ பண்ணிடுவான் போப்பா அந்த பொண்ணுங்க மார்க்கெட்ல நிறுத்தி விடுவான் இது ஒரு பெரிய டேஞ்சர்